நமஸ்தே, ஸ்ரீ பரம் ஜோதி சரணம். இன்றைய அற்புதத்தை காணும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய ஞான போதனையை காணலாம். நீங்கள் உண்மையிலேயே சாதாரணமாகிவிட்டால் சுவாசம் கூட அசாதாரணமாகும். இன்று நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் ஒடிசாவின் புவனேஸ்வரை சேர்ந்த டாக்டர் மணிஷா தாஸ். சமீபத்தில் என் அம்மாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அம்மா டாக்டர் ராஜஸ்ரீ தாஸ் வயிற்று வலி மற்றும் கால்வரை பரவிய முதுகு வலியால் அவதிப்பட்டு வந்தார். வலி கடுமையாக இருந்ததால் இரவில் சரியாக தூங்க முடியவில்லை. இதன் காரணமாக அவருக்கு மெல்ல மெல்ல மனநோய் அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்தன. நாளுக்கு நாள் வலி மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்தது. நாங்கள் அவரை ஏதாவது மருத்துவரிடம் காண்பித்து மருந்து எடுத்துக் கொள்ளுமாறு பரிந்துரைத்தோம். ஆனால் எங்கள் அன்புக்குரிய தெய்வீக பெற்றோர்களான ஸ்ரீ பரம்ஜோதி அவரை முழுமையாக குணப்படுத்துவார் என்று அவர் மிகவும் நம்பினார். ஸ்ரீ பரம்ஜோதியிடம் ஆரோக்கிய பிராப்திக்காக பிரார்த்தித்தோம். நாங்கள் அவருடன் இரவு 8:30 மணிக்கு ஏகத்துவ குருகுல செயல்முறையில் தவறாமல் கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்தோம். எங்கள் வேண்டுகோளின்படி அவரது ஆரோக்கிய பிராப்தி மற்றும் விரைவில் குணமடைய வேண்டும் என்று கான்பரன்ஸ் மூலம் கூட்டு பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டது. ஒரு நாள் 8:30 மணி அளவில் என் அம்மா ஏதோ ஒரு பிரகாசமான ஒளி தன் வயிற்றில் நுழைவதை போல் உணர்ந்தார். மேலும் அவர் வயிற்று மற்றும் கால் பகுதிகளில் கூச்ச உணர்வு ஏற்பட்டது. பின்னர் அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். செயல்முறைகளின் தவறாமல் கலந்து கொண்டதால் அவர் ஆழ்ந்து உறங்க ஆரம்பித்தார். அவருடைய எல்லா நோய்களும் குணமாகின. அவருடைய வலியும் முற்றிலும் மறைந்தது. எங்கள் அன்புக்குரிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் என் தாயின் மீது ஆசிகளை பொழிந்து அவரை முழுமையாக குணப்படுத்தியதற்கு கோடி நன்றிகள் மற்றும் எல்லையில்லா நன்றிகள். என்றென்றும் ஸ்ரீ பரம்ஜோதியின் கமல பொற்பாதங்களில்